ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன். இப்போ நம்ம ஒரு மூணு பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை வந்து நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். முந்திரியும் சீனியும் பவுட்ரு பண்ணியாச்சு. இதில் கால் கப்பில் பாதி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு, மார்க்கெட்டில் கிடைக்கிது, ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை மறுபடியும் மிக்சியில் பல்ஸ் மோடு கொடுத்து கொண்டுட்டு வரேன். மிக்சியில் பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கால் கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நோம்பு பெருநாளைக்கு இந்த ஸ்வீட்டை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நான் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் பதிலாக நீங்க பால் கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கண்டன்ஸ் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று போல கலந்து வரணும். அதுக்காக தான் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கிறது. நம்ம சீனி பொடி பண்ணி போட்டு அது கூடவே கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறதால நல்லாவே பைண்டிங் ஆயிடும். இதை இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை போட்டுட்டு ஜஸ்ட் லேசாக இப்படி கையில் வச்சு சிலிண்டர் ஷேப்பில் கொண்டுட்டு வந்துடுங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் வந்து பிஸ்தா வச்சு சின்னதா டெக்கரேஷன் பண்ண போறேன். பிஸ்தா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டர்ல வச்சு விட போறேன். அவ்வளவுதான், நம்ம ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த நோன்பு பெருநாளைக்கு உங்க வீட்லயும் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.